கீதை யஜ்ய வைபவ கண்டம் 16வது அத்தியாயம் 40வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறது. விவேகா லோகஹஸ்தஸ்ய ஞானமார்க்கேண கச்சதஹ ஸ்வாத்ம முக்தி கிரகப்ராப்திஹி சித்யத்யேவ அசிரேணகு. அதாவது விவேகம்ங்கிற ஒரு தீபத்தை கையில எடுத்துண்டு ஞானங்கிற மார்க்கத்துல இவன் போனான்னு சொன்னால் சுவாத்ம முக்தி, தனக்கு பந்தனத்திலிருந்து முக்திங்கிற வீடு இருக்கே கிரகம், அந்த கிரகத்தை இவன் வந்து சீக்கிரமாவே அடைந்து விட முடியும். அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டா, வழியில போகணும், இருட்டுல போகணும்னு சொன்னா அந்த இருட்டுல வழக்கு இல்லாமல் இவனால போக முடியாது, தட்டு திருவாழ்ந்து வீட்டுக்கு போய் சேர முடியாது. அதனால அந்த மார்க்கத்துல போகும்போது இவனுக்கு வழக்கு தேவைப்படுறது, அப்பதான் அவன் வந்து தன்னுடைய கிரகத்தை போய் அடைய முடியும் அப்படின்னு லோகத்துல திருஷ்டாந்தம் பார்க்கிறோம். அதை போல தார்ஷ்டாந்திகத்துல இந்த அஜ்ஞானங்கிற ஒரு பெரிய இருட்டு அதுலதான் மாட்டின்னு இருக்காமா, அதுல இவன் போயிட்டு இருக்கான், முக்தி மார்க்கத்தை முக்திங்கிற வீடை தேடி போயிட்டு இருக்கான். போகும்போது கையில வந்து ஞானம்னு ஒரு வழக்கு இருந்தா தான் இவனால அந்த மோக்ஷங்கிற வீட்டுக்கு போய் சேர முடியும். அதனால இந்த ஆத்ம ஜானம் இருக்கு, அந்த ஆத்ம ஜானங்கிறது ஒரு தீபமாக இருந்து அந்தகாரத்தை, அஜ்ஞானங்கிற அந்தகாரத்தை போக்கி இவனுக்கு மோக்ஷம் பிராப்தி, மோக்ஷத்தை அடையறதுக்கு சகாயம் பண்றது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அதுக்கு மேல ஞானத்துடைய பிரசங்கம் தான், சம்சார அர்ணவ மக்னானாம் ஜந்தூனாம் அவிவேகினாம் அகதீனாம் கதிஹி சாட்சாத் ஞானமேவ ஹி கேவலம். சம்சாரங்கிற இந்த சமுத்திரம், இந்த சமுத்திரத்திலே மூழ்கி மக்னமாக இருந்துருக்கா ஜந்துக்கள், அவிவேகினாம் விவேகமே இல்லாம இருக்கா, ஞானம் இல்லாம இருக்கா அந்த ஜந்துக்கள், அவளுக்கு ஒண்ணும் புரியல. அதனாலதே அகதீனாம், அவளுக்கு இந்த சம்சாரத்திலேருந்து மீண்டு வரத்துக்கு வழியே இல்லை. அப்படி இருக்கிறவாளாக இருந்தாலும் கூட இவ எல்லாருக்கும் ஒரு வழி பிறக்கணும், அதாவது மோட்சத்தை அடையறதுக்கு சாதனமாக அது ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது என்ன கதிங்கிறத சொல்றார். அகதீனாம் கதி சாட்சாத் ஞானமேவஹி கேவலம், ஞானம் ஒண்ணுதான் இவாளுக்கு இந்த சம்சாரார்ணவத்திலிருந்து மேல கொண்டு வந்து மோட்சத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய கதி ஆகும். கதினா கச்சதி அனேனேதி கதி, போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரத்துக்கு எது சாதனமோ அதுக்கு கதின்னு பேர். ஸ்வசக்தே சத்ருபூதானாம் ராகாதீனாம் துராத்மனாம் சேதனே வேதனம் சஸ்திரம் கேவலம் கலு நேதரது. இதுவும் ஒரு நல்ல ஸ்லோகம் தியானத்தை பத்தி சொல்றது. சுவசக்தி, அதான் நம்மளுடைய சக்தியை வந்து அஜ்ஞானம் மறைச்சிருக்கு. எந்த சக்தி? அதாவது சைத்தன்யம், சைத்தன்யம் நாம சித் ஸ்வரூபம் தானே, சித் ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் சத்ஸ்வரூபம் அப்படி இருக்கிறதே, இதெல்லாம் ஆனந்த ஸ்வரூபம், இதெல்லாம் மறைக்கிறது, நம்மளுடைய சக்தியை வந்து குறைச்சி காமிக்கிறது அஜ்ஞானங்கிற உபாதி. அப்போ அதனால என்ன ஆறுது, இதெல்லாம் மறையறதுக்கு காரணம் என்ன, அஜ்ஞானம் என்ன பண்ணி மறைக்கிறது அப்படின்னு கேட்டா, தன்னுடைய காரியங்களை கொண்டு வந்து அத்தியாசத்தை கொண்டு வந்து ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கிறது. அந்த அத்தியாசத்தால இங்க என்னெல்லாம் வருது, ராகாதிகி ராகம் துவேஷம். கௌடபாகர் சொல்ற இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, இது தானே பிரகாசிக்கக்கூடிய வஸ்துதான், இதை பிரகாசப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே வேண்டாம். ஆனாலும் இது மறைஞ்சு போடுறது ரொம்ப அனாயாசமா மறைஞ்சு போடுறது, மறுபடியும் அந்த மறைவை போற்றி அதை திரும்பி பயப்படி கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது சுகம் ஆப்ரியதே நித்தியம், துக்கம் விப்ரியதே புனக்கிய கஷ்ட கர்மஸ்ய கிரகேண பகவான் அசௌ. அந்த பகவான் இருக்காரே, சுகம் ஆப்ரியதே, சுகம் ஆப்ரியதேன்னு சொன்னா அனாயாசமா மறைஞ்சு விடுற ஆவரணத்தை அறிஞ்சு, அதாவது அவரை ஆவரணம் பண்றதுக்கு ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம், தானே மறைஞ்சு விடுறாங்க. ஆனா அவரை மறுபடியும் வெளியில கொண்டு வரத்துக்கு சிரமப்பட வேண்டியிருக்கு. துக்கம் எவ்வளியதே குணம், அது எப்படி அவரை மறைக்க மறைச்சிருக்கு, இவ்வளவு சிறப்புங்கிறதுல என்ன பண்ணினா மறைக்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஒண்ணுமே பண்ண வேண்டாம்,
யஸ்ய கத்யத தர்மஸ்ய கிரஹேண பகவான் அசௌ ஆப்ரியதே. நீங்க எதை பார்த்தாலும் ஒரு திருஷ்யத்தை பார்த்துட்டேன்னா அந்த திருஷ்யமே அந்த பகவானை மறைச்சுக்கும். இதுதான் அதனுடைய வேலை. உங்களுக்கு ராகமோ துவேஷமோ ஏதாவது வந்ததுன்னா அப்ப ஆத்மா எப்படி தெரியறது? ஆத்மா வந்து அந்த ராகத்வேஷாதி யுக்தமாக தெரியறது இல்லையா? இப்படி தெரிஞ்சா அதனுடைய உண்மையான சுரூபம் மறைஞ்சு போயாச்சுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. ஆக வாஸ்தவ ஸ்வரூபத்துல அது ராகமும் இல்லையே துவேஷமும் இல்லையே. அகம் ராகவான் அஸ்மி, அகம் துவேஷவான் அஸ்மி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. எத்தே தத்துவத்தை தர்மத்தை எந்த கிரகத்தை பார்த்தாலும் எந்த ஒரு திருஷ்யத்தை நீங்க பார்த்தாலும் அந்த திருஷ்யங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு விடுறது. கிருதாரண்யகத்துல அந்த ஆத்மேத்தேவ உபாசீத அப்படிங்கிற இடத்துல ஆத்மாவை மாத்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துல ஏன் ஆத்மா கூட மத்தது சேர்ந்தா அதிகந்து பிரவிஷ்டம் அப்படிங்கிற நியாயத்தினாலே அதுவும் தெரியுது இதுவும் தெரியுது தெரிஞ்சுட்டு போட்டோமே அப்படின்னு கேட்டா இல்லே அதோட சேர்ந்து வேற ஏதாவது தெரிஞ்சு கொடுத்தோம்னா அது அகிருத்தனமாக ஆயிடும், பூர்ணமாக அது அபூர்ணமாயிடும். ஏன்னா பிராணவுனாலும் நாம பிராணன்னேவ பவதி வதன்வா வர்ஷம் சக்ஷு ஷிருவன் ஸ்ரோத்திரம் இப்படி எல்லாம் சொல்றது. அதனால பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த சக்ஷுரிந்திரியத்தினுடைய ஒரு வேலை இருக்க சாட்சுத தியானம் அதோட சேர்த்து திரஷ்டாவாக தெரிகிறான். ஆனா ஸ்ரோதாங்கிறது அப்ப தெரியல. ஸ்ரோதான்னு பார்க்கும் போது திரஷ்டாங்கிறது தெரியல. அப்படி பாக்குறதுக்கு சம்பூர்ணமா ஆத்மா எதுவுமே தெரியல. அந்த யானைய வந்து ஆறு குருடர்கள் பார்த்து எப்படி இருக்கு யானைன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுட்டாலே வித்தியாசமா புரிஞ்சுட்டா முழுசா யாரும் யாருக்கும் தெரியல. அந்த மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்ணோம்னு சொன்னா எந்த ஒரு உபாதிகள்னாலே ஆத்மஸ்வரூபம் இப்படி சின்னதாக ஆகி தெரிஞ்சுட்டு இருக்கோ அந்த உபாதியை எல்லாம் எடுத்து விட்டு வெறும் ஆத்மாவை பார்க்கணும். அதுதான் ஆத்மே தேவ உபாசிட்டா அப்படின்னு அங்க சொல்லிருக்கு. அதனால மற்ற விஷயங்கள் எது தெரிஞ்சாலும் ஆத்மா ஆவரணத்தை அடைஞ்சு விடுறது. அப்படி ஆவரணத்தை அடைஞ்சு விடுச்சுன்னு சொன்னா ராகம் விஷம் போக்குவரத்து எல்லாமே வருது. இதெல்லாம் துராத்மா நமக்கு சத்ருன்னு சொல்லியிருக்க. சத்ரு பூதானாம் ராஜாதீனாம் துராத்மா. இது எல்லாம் இந்த சத்ருக்களை வெட்டி எறியறதுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுறது. அது எந்த ஆயுதத்தினால ராஜத்வேஷாதி சத்ருக்களை வெட்டலாம் அப்படின்னு கேட்டா சேதனே வேதனம் சஸ்திரம். வேதனம்னா ஆத்ம ஜானம். அந்த ஆத்ம ஜானம் ஒண்ணுதான் இங்க ராஜாதி சத்ருக்களை ஆயுதம். எந்த ஆயுதத்தினாலையும் இந்த ராஜத்வேஷாதி வேற எதனாலையும் வந்து இதை நிவர்த்தி பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றது. சம்சார துக்க தப்பானா ஆத்மஜான அமிர்தாந்த தாபசாந்தி நஜான்னேன சத்தியமேவ நசம்சய. இந்த சம்சாரங்கிற துக்கத்தினாலே ரொம்ப தாபத்தை அடைஞ்சிருக்கவா இருக்காளே, துக்க தப்தாளா இருக்காள், ஒரே தாகமா இருக்கு. இவாளுக்கு ஜலத்தை கொடுத்து தாபத்தை போக்கணும்னு சொன்னா அதுக்கு எந்த ஜலம் கொடுக்கலாம்? ஆத்ம ஜான அமிர்த அம்சதா. ஆத்ம ஜானங்கிற இந்த அமிர்தம் அமிர்த சுரூபமான ஜலம் இருக்கே இந்த ஜலத்தினாலத்தான் தாபசாந்தி ஏற்பட முடியுமே தவிர வேற எதை கொடுத்தாலும் இவாளுடைய தாபம் நிவர்த்தி ஆகாது. நஜான்மீன இந்த விஷயத்துல சந்தேகமே இல்லையே, சத்தியமேவ நசம்சயா. இதுதான் வாஸ்தவம். ஆத்ம ஜானம் வரலன்னு சொன்னா இவனுடைய சம்சார அர்ணவத்தினால ஏற்படக்கூடிய துக்கங்கிற தாபம் நிவர்த்தி ஆகாது. இன்னொரு விஷயம் ஜகத் பிரகாசிதம் ஸ்வஸ்வரூபதயா புத்தா ததத்தி ஸ்வாத்மனா ஸ்வயம் ஸ்வதஹா சித்தம். ஸ்வதசித்தம்னா தானே பிரகாசிக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை. ஆத்மாவுக்கு விசேஷமா போட்டோம்னா ஸ்வதசித்தம்னு சொன்னா தானே ஸ்வயம் பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இங்க ஸ்வதசித்தம் ஜெகத்துக்கு விசேஷமாக போடப்பட்டிருக்கு. அந்த ஜெகத்தானது ஸ்வதஹ சித்தம், ஸ்வதஹ ஸ்வஸ்மாத் அப்படின்னு அர்த்தம். தன்னிடத்திலேந்து எவன் பார்க்கிறானோ, பார்க்கிறது ஆத்மா தானே, அந்த ஆத்மாவிடத்திலேந்துதான் இந்த ஜெகத்தே பிறந்திருக்கு. அதனால ஸ்வதஹ சித்தம். அது மாத்திரம் இல்லை, அது இந்த ஆத்மஸ்வரூபமாவே இருக்கு. ஸ்வயம் சர்வம் ஜெகது. இவனே இவன் பார்க்கிறானே, இவனே தான் அந்த ஜெகத் ரூபமா இருந்துருக்கான். இவங்க சேர்ந்து அது பிறந்தது இவனிடத்திலேயே நின்று இருக்கு. ஸ்வேன பிரகாசிதம் ஜெகத். இவன் தான் அந்த ஜெகத்தை பிரகாசப்படுத்திருக்கான். ஏன்னா அவன் பார்க்கிற ஜெகத்து பூரா ஜட பதார்த்தம், அதுக்கு ஞான சக்தியே கிடையாது.
அதனால தானா பிரகாசிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இல்லை. இவன் தான் தன்னுடைய சக்தியை கொடுத்து அதை பிரகாசப்படுத்திட்டு இருக்கான். அப்பேற்பட்ட அந்த ஜெகத்தை ஸ்வஸ்வரூபத்தையா புத்தா, எப்ப இவன் ஆத்ம ஜானத்தை அடைவனோ அப்ப தன்னை காட்டிலும் வேறாக ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுமே. அஜம் அனித்ரம் அத்வைதம் புத்தியத்தை கதா, அத்வைதமான ஆத்மஸ்வரூபத்தை அவன் பாக்குறாங்கிறதுனாலே அப்ப அவன் என்ன பண்ணிடுறானா, அந்த ஜெகத்தை கூட தானே சாப்பிடுறான், சமாரம் பண்ணிவிடுறான். சதத்தி ஸ்வாத்மனா ஸ்வயம், தானே தன்னிடத்துல அந்த ஜெகத்தை உண்டாக்கி அதை வச்சிருந்து பார்த்து அதுக்கப்புறம் அதை தானே சாப்பிட்டு முடிச்சு விடுறான். ஆறு, பிரம்ம ஜானம் வந்த உடனே, அந்த ஞானம் வராத சமயத்துல அந்த அஜானத்தினாலே இவனிடத்திலேருந்து ஒரு ஜெகத்து பிறந்ததாகவும், இவனிடத்திலேருந்துன்னு இவனுக்கு தெரியாது, ஏன்னா அஜானியம் இல்லையோ. ஆனா உபனிஷத் சொல்லி கொடுக்கும், அந்த ஆத்மாட்டேந்துதான் ஆகாசம் வந்தது, ஆகாசத்திலேருந்து வாயு விக்ரமமா எல்லாம் வந்தது. அப்ப இவனிடத்திலேருந்துதான் வந்தது ஜெகத்து, இவன்கிட்டேந்து வந்து தனியா ஒண்ணும் போகல, இவன்கிட்டதான் அது இருந்துட்டு இருக்கு. ஏன்னா உபாதான காரணமாக இருக்கிறதுனால இவனாலதான் அந்த ஜெகத்து பிரகாசிச்சது வேற இருக்கு. கடைசியில ஆத்ம ஜானம் வந்து அந்த அஜானம் மாயைங்கிறது நிவர்த்தி ஆகும் போது அது அத்திஸ்வாத்மனா, அது எங்க போச்சுன்னு சொன்னா இவனுக்குள்ளேயே போச்சு, இவனே சாப்பிட்டானே, சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்ப ஒண்ணும் ஜெகத்தே இல்லை அப்படின்னு. யதா சுவர்ணம் ருஜதம் ஸ்ருஜதி கிரஹதே ஸ்வயம் ததா சம்புவிதம் சர்வம் ஸ்ருஜதி கிரஹதே ஸ்வயம். இதுக்கு உதாரணமா ஒன்னு ரெண்டு லோக திருஷ்ட திருஷ்டாந்தத்தை சொல்ற. சுவர்ணம் இருக்கு, தங்கம், இந்த தங்கத்தினாலே ஒரு ருஜகம்ங்கிற ஆபரணத்தை பண்றான். அந்த ஆபரணம் வரத்துக்கு தங்கம் காரணம், ஏன்னா முன்னாடி தங்கம் இருந்தது, தங்கம் இருந்தா தான் அந்த ஆபரணம் பண்ண முடியும். ஆக ருஜகத்துக்கு சுவர்ணங்கிறது உற்பத்தி காரணமாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆபரணத்தை அழித்து விடுறான், அழிச்சாச்சா என்ன ஆயிடுறது, தங்கம்மா தான் போறது, திரும்பி தங்கமாயிடுறது. அந்த தங்கமானது சுவர்ணத்தை உற்பத்தி பண்ணி இல்ல, சுவர்ணமானது ருஜகத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்தது. அந்த ருஜகம் இருக்கிற பரியந்தம் சுவர்ணமாவே இருந்தது, அந்த ருஜகம் அழிஞ்சு போச்சு, அப்போ சுவர்ணமாவே போயிடுச்சு. அதப்போல ததா சம்பு இதம் சர்வம் சுருஜதி கிரகதே ஸ்வயம். சம்பு ஆத்மஸ்வரூபம், இந்த பரமானந்த ஸ்வரூபம் இருக்கே, அதுதான் இதை எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றது, அப்புறம் வச்சுருக்கு, அதுக்கப்புறம் அதை சாப்பிடுறது. ஆக அதுவே தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையே. யதோர்ணநாதி ஸ்ருஜதி தந்தும் கிருஹாதிஜ ஸ்வயம் ததா சம்பு இதம் சர்வம் சிருஷ்டுவாச்ச கிரசதே ஸ்வயம். பூர்ணநாதிங்கிறது இந்த பூச்சி, என்ன சொல்றது, செலந்தி. இந்த செலந்தி என்ன பண்றது, வேற ஒரு சாதனங்கள் எதுவும் இல்லாமல் தானே வந்து கூடு கட்டுறதுக்கு கூடு கட்டின்னு விடுறது. தன் வாயிலேருந்து வரக்கூடிய அந்த எச்சலை வச்சு ஒரு நூல் பண்ணி அந்த நூலால அதுக்கு வேண்டிய ஒரு மிருகத்தை நிர்மாணம் பண்ணி விடுறது, தந்தும் திரிஜதி. அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னா அந்த தந்துவை விடுதுன்னு உள்ள விழுத்து விடும், வேண்டாம்னு சொன்னா உள்ள விழுத்து விடுத்துனா கிரகத்தே அதை அப்படியே சம்ஹாரம் பண்ணி விடுறது. இப்படி பண்றதோ இதே மாதிரிதான் சம்பு இதம் சர்வம் சிருஷ்டுவாச்ச கிரகத்தே ஸ்வயம், தானே உண்டாக்கி தானே அதை வந்து சம்ஹாரம் பண்ணி விடுறாங்க தன்னிடத்திலேயே. இன்னொரு திருஷ்டாந்தம், பூமி சிருஜதி கிருஹாதி யதா ஓஷதி வனஸ்பதி ததா சம்புரிதம் சர்வம் சிருஷ்டுவாச்ச கிரகத்தே ஸ்வயம் யதா யதோர்ணநாபி சிருஜதே கிருஹதே ச யதா பிருத்திவியாம் ஓஷதய சம்பவந்தி அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அந்த திருஷ்டாந்தத்தை தான் இங்க கொடுக்கிறார். ஊர்ணநாதி திருஷ்டாந்தம் கொடுத்தார், இப்ப பூமியை காமிக்கிறார். பூமியிலேருந்துதான் செடி கொடியெல்லாம், செடி கொடி மரம் அதெல்லாம் வளர்ந்து வருது. அப்ப பூமியிலேருந்து வருது, பூமியை காட்டிலும் வித்தியாசமா தெரியுது செடியெல்லாம். ஆனா அது அப்புறம் கடைசியில முடிஞ்சு போயிடுறது, அழிஞ்சு போகும்போது என்ன ஆறுதுன்னா மறுபடியும் பூமியாவே ஆயிடுறது, ஓஷடி வனஸ்பதிகள்லாம். அப்ப அதே மாதிரி ஸ்வயமேவ ததா சம்பு வந்து எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி தானே அதை கிரகிச்சு சம்ஹாரத்தை பண்ணி விடுறார், தன்னிடத்துல அதை லயமாக்கின்னு விடுறார். இன்னொரு திருஷ்டாந்தம், இதுதான் விவர்த்தவாதத்துக்கு ரொம்ப நல்ல திருஷ்டாந்தம். ஸ்வயமேவ யதா ஸ்வப்னம் சிருஷ்டுவா கிருஹாதி சேதனஹா ததா சம்பு இதம் சர்வம் சிருஷ்டுவாச்ச கிரகதே ஸ்வயம். இந்த கனவு சொப்னம் வரதோ இல்லையோ, சொப்னம் பாக்குறானே,
சொப்பனம் பாக்குறதே அவன் வந்து பெரிய வேற நிஜமாவே ஒரு லோகத்துல போன மாதிரி சஞ்சாரம் பண்ணி சகல விவகாரமும் பண்ணிட்டு இருக்கான். முடிச்சுன்றதா இந்த மாதிரி விவகாரம் பண்றானோ அந்த விவகாரங்கள்லாம் அங்கேயே நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்ப அங்க பாக்குறானே அந்த புலகெல்லாம் என்ன, வாஸ்தவத்துல இவன் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கான், இவன் கண்ணை திறந்து பாக்கல, ஆனா கண்ணை திறந்து பாக்குற மாதிரிதான் சொப்பனம் வருது. அப்ப அந்த இடத்துல இவன் கண்ணால ஒரு பதார்த்தத்தை பாக்குறானே, இதெல்லாம் எங்க பாக்குறான், இத பத்தி விசாரம் பண்ணிருக்கா இதுல சாஸ்திரத்துல. அதாவது பிரம்மசூத்திர பாஷ பிரம்மசூத்திரத்தை இதுக்கு ஒரு அதிகரணமே கொடுத்துருக்க, அங்க வர சிருஷ்டி எல்லாம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறதுக்கு அந்த இடம் சந்தியாதிகரணம்னு பேரு. இவன் அந்த இடத்துல வெளியிலையும் போல உங்கையும் போல சரீரத்துக்குள்ளேயே எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப இத வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, இவனே சிருஷ்டி பண்றான் அப்படிதான் ஸ்ருதி சொல்றது. நதத்ர ரசாக ரசயோகாக ந பஞ்சானோபவந்தி அத ரசான் ரசயோகான் பதஸ்ரியதே. இவனுக்கு ஒரு சொப்பனம் வருது, அந்த சொப்பனத்துல ஒரு ரசம் இருக்கு, அந்த ரசத்துல குதிரைகள் கட்டப்பட்டிருக்கு, அது வேகமா மார்க்கத்துல ஓடிட்டு இருக்கு. இதை பாக்குறாமா, பாக்குறதுக்கு இந்த ரசம் எப்படி வந்தது, அங்க இருக்கா, அந்த ரசம் ஓடுறதே அந்த மார்க்கம் இருக்கா, இல்ல அந்த ரசத்தை விழுந்து ஒரு அஸ்வம் இருக்கான்னு கேட்டா இதெல்லாம் கிடையாதுங்கிறது. நதத்ர ரசாகா ரசயோகாக, ரசயோகம்னா அஸ்வங்கள் இல்லை, அது ரசம் ஓடத்துக்கு வேண்டிய இந்த மார்க்கங்கள்லாம் ரோடெல்லாம் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்ப இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா இவனே எல்லாம் தயார் பண்ணிட்டான், அது தெரியாமலே தயார் பண்ணிட்டான் தூங்குறவன், இவன் தான் அதை சிருஷ்டி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னான். சிருஷ்டி பண்ணினாங்கிறது ஒரு கௌரவமான பிரயோகம்னு சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த மாதிரி அந்த ரசத்தை பாக்குறதுனால இவனுக்கு ஒரு சுகமோ இல்லை வேற விதமான இதை பார்க்கும்போது துக்கமோ ஏதாவது வரும். இந்த சுகதுக்கங்கள்லாம் வரத்துக்கு இவனுடைய கர்மா புண்ணிய பாபம் தான் காரணம். அதனால இவன் பண்ணின புண்ணிய பாபத்துக்கு பலத்தை கொடுக்கறதுங்கிற காரணத்தினாலே அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய ரசாதிகளை சிருஷ்டி பண்ணினவன் இவன் அப்படின்னு கௌரவமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விதத்துல இவன் தான் சிருஷ்டி பண்ணினான். இவன் எப்ப முழிச்சு விடுறானோ, முழிச்சுண்டாச்சுன்னா ஏதாவது இருக்குமோ, ஒரு அஸ்வமாவது பாக்கி இருக்குமா கண்ணு, அந்த சொப்பனத்துல பார்த்த அஸ்வம் ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன பண்றான்னா, இவன் முழிச்சுட்டு இருக்கும் போது இவன் பார்த்த அத்தனை இவனே சுவாகம் பண்ணிவிடுறான், அவனே சாப்பிடுறான். அதனாலே ஸ்வயமேவ அந்த சொப்பனத்தை சிருஷ்டி பண்ணிக்கிற மாதிரியே அவனே அதை வந்து கிரகணமும் பண்ணிவிடுறான், லயம் பண்ணிவிடுறான், அதுக்கப்புறம் தான் முழிச்சுக்கிறான்னு சொல்றது. இது வந்து நம்ம அனுபவத்துல நேர தெரியக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம் இல்லை, ஆனா விசாரம் பண்ணி ஸ்ருதியையும் கூட வச்சுட்டு பார்த்தோம்னா இந்த திருஷ்டாந்தம் சித்தமாகும். ஸ்வயமேவ யதா ஸ்வப்னம் சிருஷ்ட்வா கிருஹாதி சேதனஹா ததா சம்பு இதம் சர்வம் சிருஷ்ட்வாஜன் கிரகத்தே ஸ்வயம். அதே மாதிரிதான் இந்த சம்பு இருக்காரே சிவன், இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு தானே அதை கிரகணம் பண்ணிவிடுறார். ஸ்வஸ்வப்னஹா ஸ்வப்ரபோதேன ஸ்வாத்ம மாத்திரம் யதா பவே ததைவ ஸ்வப்ரபஞ்சோபி ஸ்வயம் சாத் ஸ்வப்ரபோதிதா. தூண்டிட்டு இருக்கிறோம், இவன் ஏகப்பட்ட பெரிய கூட்டத்தை பார்க்கறான், என்னெல்லாமோ விஷயங்கள் எல்லாம் பாக்குறான். இவன் இவனை சுத்தி நிறைய கூட்டம் இருக்கு, அப்படியே முழுக்கு வந்துடுச்சு. முழுக்கு வந்த உடனே என்னாச்சு, இவன் பார்த்த சொப்பனங்கள்லாம் என்னாச்சு, இவன் ஒத்தந்தான் இருக்காங்க, ஒற்றுமே இல்லை. அப்ப என்னாச்சு, இவன் பார்த்தது எல்லாமே ஸ்வாத்ம மாத்திரம் யதா பவேத். சுத்தி வந்து ரஜதமாக தோணி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆய் கழித்து சுத்தியா தெரியும் போது அந்த ரஜத்தை என்ன ஆச்சுன்னா அது சுத்தி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி, இவன் பார்த்ததெல்லாம் ஒண்ணும் இல்லை, இவன் தான் இருக்கான்னு சித்தமாயிடுச்சு. அப்ப அத போல ததைவ ஸ்வப்ரபஞ்சோபி, இவன் பார்க்கக்கூடிய வெளி பிரபஞ்சம் இருக்கே ஜாகிரத காலத்துல, அதுவும் இப்படிதான். இவன் தன்னுடைய சொரூபத்தை நிஜமான சொரூபத்தை தெரிஞ்சுட்டானே, ஆனால் இவன் முழிச்சு விடுவான், அதுதான் முழிப்பு. அதை முழிச்சுட்டாச்சுன்னா அப்புறம் பிரபஞ்சமே இருக்காது. ததைவ ஸ்வப்ரபஞ்சோபி ஸ்வயம் சாத் ஸ்வப்ரபோதிதா, தன்னுடைய பிரபோதம் வந்து கொடுத்து அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இவன் தான் இருக்கிறது இருக்கான்னு தெரியுமே தவிர பிரபஞ்சம் எல்லாமே இவன் சொரூபத்துல அடங்கி போயிடும் மறைஞ்சு. ஸ்வஸ்வரூபதயா சர்வம் வேத ஸ்வானுபவேன யஹ ச தீரஹ தது சர்வஜ்ஞஹ ச சிவஹ தது துர்லபஹ. இந்த மாதிரி ஸ்வானுபவேன ஆத்மசாட்சாத்காரத்தை அடைஞ்சு எல்லாமே தான் தான் ஸ்வஸ்வரூபமாக உலகத்தையே இவன் பார்க்கிறானோ அவன் தான் தீரன். தீரஹ அப்படின்னு சொன்னா தீஹி தீரஹ, நல்ல ஞானி அவன் தான் ஞானியா. தத்து சர்வஜா, வெறும் ஜானி இல்லையே, எல்லாம் தெரிந்தவன் அவன் சர்வஜா. ஏன்னா எல்லாம்ங்கிறது ஆத்மான அவன் புரிஞ்சு போச்சு,
ஆத்மாவா எல்லாம் அதை தவிர்த்து ஒண்ணும் இல்லை. அதனாலதான் அவன் சர்வஜன். ச சிவஹ, அவனே சிவன். ஆனா இப்படி ஒரு ஞானம் வந்து தத்துவ ஞானம் வருதுங்கிறது மகா துர்லபம். தது துர்லபா லோகவாசனையா ஜந்தோ சாஸ்திர வாசனையா பிச்ச தேக வாசனையா ஜானம் யதாவத் நைவ ஜாயதே. இது ஏன் துர்லபம் சொன்னார்னா அதை சொன்னான். இவன் எத்தனைதான் வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தாலும் இவனுக்கு ஒரு மூன்று வாசனைகள் வந்து பிரதிபந்தம் பண்ணப்படுறது. ஆகையால இந்த யதார்த்த தத்துவ ஞானம் வரமாட்டேங்கிறது, உற்பத்தி ஆகிறது இல்லையா. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, முதல் காரணம் லோக வாசனையா. லோக வாசனா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எழுதியிருக்க, இவன் ஏதோ காரியங்கள் பண்ணி இது மூலமாக வேற ஒரு லோகத்தை பிடிக்கணும், இதை சாதிச்சுடணும் அப்படின்னு. அதாவது புண்ணியம் பாபம் அப்படிங்கறதுல புண்ணியத்தை பண்ணி இதனால இந்த ஸ்வர்க்கத்துக்கு போகணும், அதை போகணும், இதை போகணும் அப்படின்னு சில பலத்தை அடையணும்னு ஆசைப்படுவானோ இல்லையோ, இதுதான் லோக வாசனா. அதாவது புத்திரேண ஆயம் ஜெய்யோ லோக கர்மனா பிதிர்லோக வித்யா தேவலோக அப்படின்னு சுருக்கி சொல்லியிருக்கு. அதுபடி அதுக்கு தகுந்த போல நல்ல பெருமாறெல்லாம் பண்ணி அந்த ஒரு லோகத்தை குடிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அதுதான் லோக வாசனை. அப்படி இருந்தா இவருக்கு வராது சாஸ்திர, இது ஞானம் பொறுக்காது. இது ஒண்ணு சாஸ்திர வாசனையா சொன்னா, சாஸ்திர வாசனைங்கிறது என்ன அர்த்தம் பண்ணிருக்காருன்னா ஸ்ருத சாஸ்திரேஷு அபினிவேச சாஸ்திர வாசனா. இவன் நிறைய சாஸ்திரம் படிச்சிருக்கான், எல்லா சாஸ்திரமும் வந்து கரெக்டு, அதை அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுலயே ரொம்ப ஈடுபாடோட வாசனையோட இருக்கிறான்னு சொன்னா அவன் அதோட இருந்துட வேண்டியதான். அதே மாதிரி தேக வாசனாங்கிறது என்னன்னா, தேக போஷணார்த்தம் ஸ்ரீ அன்னபானாதி வாசனா தேக வாசனா. சரீரம் வந்து சௌசமா இருக்கணும், அதுக்கு வேண்டிய உபகரணங்கள்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறான். அது வந்து தேக வாசனாங்குது. இந்த மூணு வாசனைகள் இருக்கிறதுனால இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, இவனுக்கு யதாவத்து ஞானம் நைவஜாய. எப்படி ஞானம் வந்தா சம்சார நிவர்த்தி ஏற்படுமோ அந்த மாதிரி ஒரு ஞானம் இவனுக்கு வரமாட்டேங்கிறது. ஏன்னா இந்த வாசனைகள்லாம் பிரதிபந்தம் பண்றது. ஜாயதே பூர்ண விஜயானம் கேஷாஞ்சித்து புண்ணிய கௌரவா. சில பேருக்கு இப்ப சொன்னோம் இந்த மாதிரி வாசனைகள்லாம் இருந்ததுன்னா இவனுக்கு வந்து ஞானமே வராதுன்னு சொன்னான். சில பேருக்கு பெரிய புண்ணியம் அதிகமா இருக்கிறதுனாலே ஞானம் வந்தாலும் கூட ததாபி பிரதிபத்தம் சாத் வந்துடுத்து ஞானம். ஆனா அந்த ஞானத்தினால அஜானத்தை நிறுத்திக்க முடியல, அதுக்கு ஒரு பிரதிபந்தம் ஏற்பட்டு போச்சு. ஏன் சாத் பிரசாதேன வினாகிருதம். ஏன்னா பகவானுடைய அனுகிரகம் இல்லையா, சிவபிரசாதம் இல்லையே, இல்லாததுனாலே அந்த ஞானம் பிரதிபத்தமாக ஏற்பட்டு போச்சு. அதனால வேலை செய்யலே. என்ன பிரசாதம் இங்க வேணும் கேட்டா, பிரசாதாதேவ ருத்ரஸ்ய ஞானம் வேதாந்த வாக்கியம் பிரதிபந்த விநிர்முக்தம் பவே தத்ரி விமுக்திகம். அந்த சிவனுடைய பிரசாதம்னா அனுகிரகம் இருக்கே, அந்த அனுகிரகம் இருந்தால்தான் வேதாந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் பிரதிபந்தம் இல்லாமல் பிரதிபந்தம் இல்லாமல் ஏற்படும். அப்பிரதிபந்தமான அந்த ஞானம் தான் மோட்சத்தை கொடுக்க கூடியது. அந்த ஞானம் வரணும்னா சுவாமியுடைய அனுகிரகம் வேணும். ஞான பிரசாதம் இல்ல சிவசங்கர ருத்ராட்சா சாம்பகா சத்யாதி லட்சணா பரமாத்மா விஜா பிரசாதம் குருதே சதா. சிவன் பேரு, சங்கரன் பேரு, ருத்ரன் பேரு, சாம்பகா அம்பாளோடு கூடி இருக்கிறவன். சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லக்கூடியதே இதே வஸ்துதான், இதே சுரூபந்தான். இந்த பரமாத்மா தான் ஞானம் வரத்துக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். விஜயானப்பிரசாதம் பொறுத்தையே சதா. இந்த இவர் தான் ஞானத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்றாரே தவிர வேற யாரும் பண்றது இல்லை. ஞானப்பிரசாதம் குருதே ந விஷ்ணு ந பிதாமக. விஷ்ணு பிரம்மா அப்படின்லாம் சொல்றாலே இல்லையோ, விஷ்ணுன்னு சொல்லிட்டாலே அது ஒரு பரிச்சின்னமா கொடுத்து. இவர் விஷ்ணுன்னு சொன்னா இவர் சிவன் இல்ல, இவர் பிரம்மா இல்ல, இந்திரன் இல்ல, மற்ற தேவதைகள் விஷ்ணுன்னு ஒரு தனி தேவதை அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்படி சொல்லிட்டா இவர் ரொம்ப சின்னதா பண்ணியாச்சு விஷ்ணுவை. இந்த விஷ்ணு வந்து இவனுக்கு ஞான பிரசாதத்தை கொடுக்கறாருங்கிறது இல்லையே, பிரம்மா கொடுக்கறாருன்னு இல்லையே, வேற எந்த தேவதைகளும் கொடுக்க முடியாது. நகேந்திரோ நக சிக்மாம்சுகும் ந சந்திரஹா ந அந்ய தேவதாக. இந்திரனோ சந்திரனோ சூரியனோ மற்ற தேவதைகளோ யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. அந்ய தேவதா அப்ப அவளை அவளை உபாசம் பண்றதே வேஸ்டா போடுமே அப்படின்னா, வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது,
அது பரம்பரையா தியானம் வரது உபயோகப்படுங்கிறார். விசுத்த மனசாம் நிருணாம் விஷ்ணு பூர்வாஷ்ட தேவதாக யதாதிகாரம் குருவந்தி பிரணாட்யா சத்தியமீதிதம். பிரணாடி பரம்பரையா இந்த விஷ்ணுவாதி தேவதைகள் சொன்னாலே விஷ்ணு பிதாமகர் ஜானத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரோ இல்லையோ, இந்த தேவதைகள் எல்லாம் பூஜனம் பண்ணினா அவ என்ன பண்றானா, இந்த உபாசகன் இருக்கானே இவனுடைய மனசை சுத்தப்படுத்தலாம். விசுத்த மனசாம் திருநாம் அந்த அவளுடைய உபாசனையாலே அவளை உபாசனை பண்ணினத்தினாலே இவருடைய மனசானது சுத்தமாகிறது. இவன் சுத்தமஸ்தமாக ஆயிட்டான்னு சொன்னா இவருடைய அதிகாரத்துக்கு தகுந்தா போல பரம்பரையாக ஞானம் வருது. அப்ப என்னாச்சு, விஸ்வாதிகளை உபாசிக்கிறதுங்கிறது மோசம், அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறது இல்ல, அது வந்து அந்த அதிகாரிகளுக்கு தேவைப்படுறது. அவ அந்த விதமா தான் போய் அங்கேயே போயிடுறா திருப்பியும் தியானத்துக்கு. அந்த தியானம் அடையறதுக்கு எந்த ஒரு சித்த சுத்தி வேணுமோ அந்த சித்த சுத்தியை கொடுத்து அந்த சிவனுடைய அனுகிரகத்தால தியானம் வரும்படியா அந்த அவளுடைய உபாசிய தேவத்தையா இருக்கக்கூடிய விஷ்ணு பிரம்மா இந்திரன் சூரியன் சந்திரன் எல்லாம் அந்த அந்த காரியத்தை பண்ணிவிடுவான். அலுஃபீகிருத்த சித்தானாம் விஷ்ணு பிரம்ம புரோகமாக யதாதிகாரம் குர்வந்தி பிரசாதம் புக்தி சித்தையே. அதாவது மூக்குவாக இருந்து விஷ்ணாதி தேவதைகளை உபாசிச்சானேயானால் அவ அவனுடைய சித்தத்தை சுத்தப்படுத்தி ஞானம் வரத்துக்கு அவனை யோக்கியனாக்கி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால ஞானம் வர முடியா பண்ணிடுவா பரம்பரையா. அப்படி இல்லாம இவன் வந்து மோட்சத்தை அபேட்சிக்கல, போகத்தை தான் அபேட்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அவளே கொடுத்துருவாளாம். யசாதிகாரம் குருவந்தி விஷ்ணு குருபரோகமாக பிரசாதம் புக்தி சித்தை. அந்த அவன் போகத்தை அடையறதுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ அந்த அனுகிரகத்தை பண்ணிட்டா அந்த பக்தன் அவனுக்கு அபேட்சிதமான ஐஸ்வர்யத்தை அடைஞ்சு விடுவான். அத ஜான பிரசாதார்த்தம் சிவஹா சாம்பா சனாதனா உபாசித்தவியோ மந்தவியா ஸ்ரோதவியஸ்ட முமுக்ஷுபிஹி. அதனால போகத்தை விட்டுட்டு இவன் மோட்சம்தான் வேணும் ஞானம்தான் வேணும் அப்படின்னு நினைச்சானே ஆனால் யார உபாசிக்கணும், நேரடியா உபாசிக்கணும் அப்படின்னு கேட்டா சிவ சாம்ப சனாதனா உபாசித்தவியா. அந்த பரமேஸ்வரனை தான் உபாசிக்கணும், அவரைத்தான் மனநம் பண்ணணும், அவரைத்தான் சிரவணம் பண்ணணும். முமுக்ஷுபிஹி ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா அப்படின்னு சொன்னது இதே ஆத்மாவா அதே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியா நிதித்தியாசித்தவியா. ஆத்மாவை தான் சிரவணம் பண்ணணும், அதைத்தான் மனநம் பண்ணணும், அதைத்தான் தியானம் பண்ணணும்னு உபனிஷத்து சொல்றது. அதே அர்த்தத்துல இங்க என்ன போட்டிருக்காரு, சிவ சாம்ப சனாதனா அந்த பரமசிவன் இருக்காரு அவரைதான் உபாசனம் பண்ணணும், அவரைதான் மனநம் பண்ணணும், தியானம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்ப ரெண்டு அர்த்தம் ஒன்னா இருக்கணும், இந்த ஸ்மிருதியும் அந்த ஸ்ருதியும் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடியதா இருக்கணும். அப்ப என்னாச்சு, அந்த ஆத்மான்னு சொல்லப்பட்ட அதே வஸ்துதான் இந்த சிவஹா சாம்பா சனாதனஹா அப்படிங்கிற சப்தத்தானே சொல்லப்படும். அதனால அந்த பரமேஸ்வரன் வேற ஜீவன் ஜீவாத்மாங்கிறது வேறங்கிறது இல்லாமல் பிரத்யேக அபிந்தமாக அந்த பரமாத்மா ஸ்வரூபம் இருக்கு. அந்த ஸ்வரூபத்தை வேதாந்த சிரவணம் பண்ணி தெரிஞ்சுக்கணும், மனநம் பண்ணி தெரிஞ்சுக்கணும், அதே தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த சாட்சாத்காரத்தினாலே அஜ்ஞான நிவர்த்தியாகி மோட்சம் கிடைக்கும். மூக்குகளுக்கு இதுதான் வழி அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் உபசம்ஹாரம், சிவப்பிரசாதேனஹி புக்தி உத்தமா சிவப்பிரசாதேனஹி முக்தி உத்தமா சிவப்பிரசாதேன வினா நபுக்தய சிவப்பிரசாதேன வினா நமுக்தய. இப்ப என்ன பண்ணாலும் சரி சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு போகமும் கிடைக்காது, சிவனுடைய அனுகிரகம் இல்லாம மோட்சமும் இல்லை. அதனாலே போகம் அதாவது போக ஐஸ்வர்யம் வரணும்னு சொன்னாலும் அதுக்கும் அவருடைய அனுகிரகம் வேணும், மோட்சம் வரணும்னு சொன்னாலும் ஞானம் வரத்துக்கு அவருடைய அனுகிரகம் வேண்டுதான் வேண்டியது. அதனால சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் போகமும் இல்லை மோட்சமும் இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னு சித்தமா இருக்கு. அதனாலே சிவப்பிரசாதேன குரு பிரசாதத சிவப்பிரசாதேனுசக்திதா சம்பு பக்திதா விசுத்த விஞ்ஞான திவாகரஸ்வயம் பிரதத்த பாபஸ்ய தமோ விநாசகிருது. அதாவது சிவனுடைய அனுகிரகத்தாலதான் நமக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கிறார். தத் விஞ்ஞானார்த்தம் குருமேவாபிதச்சே அவர்கிட்ட போய் சேர முடியிறது. அவருடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு வந்து அவருடைய அனுகிரகமும் சிவனுடைய அனுகிரகமும் ரெண்டு சேர்ந்துதான் நமக்கு வந்து சிவ சம்பு பக்தி கிடைக்கிறது. அதாவது பரமாத்மாவிடத்துல ஒரு நல்ல பிரீதி கிடைக்கிறது, பிரேமாத்மகமான பக்தி
ஆத்மஸ்வரூபமா இருக்கிறதுனாலதான் அதுல விசிஷ்டமான ஒரு பிரேமை வருதுன்னு சொல்ற. அந்த பக்தி கிடைக்கும், அந்த பக்தி கிடைச்சாதான் விசுத்த விஞ்ஞான திவாகரஹா, விசுத்தமான சுத்தமான ஆத்மஸ்வரூப ஞானம். அந்த ஞானம்ங்கிற சூரியன் பிரகாசிக்குமா, அந்த சூரியன் அப்பதான் அங்க வரும். அது என்ன பண்ணும், ஸ்வயம் பிரதத்த பாபஸ்தே தமோ விநாசகிருத்தி, இருக்கிற பாபம் எல்லாத்தையும் தாகத்தை பண்ணிட்டு அந்த ஞானமானது பாபத்தை எல்லாத்தையும் போக்கணும்னு சொல்லிருக்கு இல்லையா, ஞானாதிரிக்கு சர்வ கர்மானி ஹஸ்மகாச்சுதே அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஞான சூரியன் வந்து சர்வ பாபத்தையும் போக்கி அந்த அஜ்ஞானங்கிற இருட்டையும் போக்குறது, தமோ விநாசகிருத்தி, தமசையும் விநாசம் பண்ணி விட்டு விடுறது. சிவசமஸ்தம் பரமார்த்ததா சிவசமஸ்தம் விவகாரத்தோபிச்ச இதி பிரஜாதம் எதி வேதனம் நிருணாம் தரந்தி சம்சார மமோதஜன் துதே. அதாவது பரமார்த்தமா பார்க்கும்போது எல்லாமே சிவன் தான், சிவம் ஒண்ணுதான் பரமார்த்தம், பாக்கி எதுவுமே பரமார்த்தம் பரமார்த்தம் இல்லையு சொன்னா பரமார்த்தம் எது அப்படின்னு கேட்டா சிவன் சொல்லும். பரமார்த்தம் வரையில் போக வேண்டாம், இந்த விவகாரத்துல எல்லாம் பார்க்கிறோமே, எதை பார்த்தாலும் எல்லாமே அந்த சிவன் தான் தெரிஞ்சா கூட விசேஷம். சிவ சமஸ்தம் விவகாரத்தோப்பிச்சார், விவகாரத்திலையும் அந்த வஸ்துக்கள் நம்ம பார்க்கும் வஸ்துக்கள் எதுவுமே சிவாபிரித்தமாக இல்லை, சிவனே தான் இந்த ரூபத்துல தெரியறா. இதி பிரஜாதம் எதி வேதனம் என்ன, இப்பேற்பட்ட ஒரு ஞானம் மனுஷாளுக்கு வந்தாச்சுன்னு சொன்னா, அதான் பரமார்த்தத்திலையும் அவர்தான் விவகாரத்திலையும் அவர்தான் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்துடுத்துன்னு சொன்னா, அவ வந்து சம்சார மகோதரின் சரந்தி, இந்த சம்சாரங்கிற ஒரு மகா சமுத்திரம் இருக்கு, இந்த பெரிய சமுத்திரத்தை தாண்டிடுவா, சம்சாரத்திலேயும் தாண்டிடுவா அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, அவளுக்கு தான் மோட்சம். சம்சாரம் அப்படிங்கிறது இதுக்கு காரணமான அஜ்ஞானம் அப்படிங்கிற அர்த்தத்தை வச்சுக்கணும். சரதி சோகம் ஆத்மவித்து அப்படிங்கிற இடத்துல அப்படிதான் அர்த்தம் சொல்றேன். சோகம்னா நேரடியா அந்த அர்த்தத்தை வச்சுட்டோம்னா சோகம்ங்கிறது என்ன, அஜ்ஞானத்துடைய காரணம். சுகம் துக்கம் போக்குவரத்து எல்லாம் இங்க வேதாந்தத்துல சோகம்னு சொல்றது. அந்த சுக துக்காதி சோகத்துக்கு காரணமா இருக்கிறது என்ன, அஜ்ஞானம். ஏன்னா சுக துக்காதிகள்லாம் அது அப்பப்போ தானே வந்துட்டு போயிடுறது, ஆனா அதை போக்குறதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ணவே வேண்டாம், தானே வந்துட்டு போயிடும். ஆனா இது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எது காரணமோ அதை நிவர்த்தி பண்ணணும். அதனால அந்த சோக சப்தங்கிறது இதுகளுக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை சொல்றது, அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு ஆத்ம ஜானம் தான் வேணும், அதனாலதான் தரத்து சோகம் ஆத்மவித்து சொல்லப்படுறது. இங்கேயும் அதே மாதிரிதான் சொல்றேன், எதி வேதனம்னா இப்பேற்பட்ட சிவன் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம ஜானம் வந்து இருக்குன்னு சொன்னா, இந்த சம்சார மகோதரி அதை சொல்லக்கூடிய இதுக்கு காரணமான அஜ்ஞானத்தை அவா தாண்டிடுவா, அவளுக்கு இந்த அஜ்ஞானம் இருக்காது, அவா முக்தாளாகி விடுவார்கள். இது ஸ்ரீஸ்கந்தபுராணி சூத்தசம்ஹிதாயாம் சதுர்த்தே யஜ்ஞ வைபவ கண்டே ஞான யஜ்ஞ விசேஷோ நாம சதுர்த்த சோதிதாயம். இதோட இந்த 14வது அத்தியாயம் முடிஞ்சு வச்சு, 15ங்கிறது அடுத்த